ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீ ட்ரேடிங் கிளாஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய புரோக்கர், அதாவது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அதாவது நம்ம ட்ரேட் எடுக்க போகிற ஐஏஎஃப்எல் மார்க்கெட் அப்படின்ற ஒரு புரோக்கருடைய ஆப். அந்த ஆப்பை வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும், இதில் என்னென்ன ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்ம ட்ரேடு எப்படி எடுக்கிறது, ஒரு ஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னா அதை எப்படி பை பண்ணுறது, அதை எப்படி செல் பண்ணுறது, அடுத்து ஆப்ஷன் எப்படி பண்ணுறது, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாமே நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடியும் போது எண்ட் ஆஃபில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை வந்து ஃபுல் டீட்டெயிலாக, அதாவது இந்த ஆப்பில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்கனால தான் நம்ம உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. அது மாதிரி ப்ரோக்கரேஜ் எல்லாமே ஃபீஸ் வந்து கம்மி, அதனால தான் இந்த ஆப்பை நாங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் லிஸ்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணுறது, அதாவது நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு கொண்டு வருது. நமக்கு தேவையான ஸ்டாக் என்ன, அதாவது நம்ம எந்தெந்த ஸ்டாக் நமக்கு தேவையோ அது மேலே இந்த சர்ச் பாரில் நம்ம சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜெம் ரஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது நம்மளுடைய மார்க்கெட் அவங்க புரோக்கர் வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆஃபரு, இல்லை எந்த இது ஏதாவது நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி செக்டரில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம ஏதாவது ஸ்டாக்கை வந்து ஹோல்டிங்கில் வச்சுருந்தாவோ, இல்லை பொசிஷனில் வச்சுருந்தாவோ, இல்லை நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஆட் பண்ணியிருந்தால் கூட இதில் தான் நம்ம டிஸ்ப்ளோர் ஆகும், நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆர்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது ஒரு ட்ரேடு எடுத்தோம்னோ, இல்லை அந்த ட்ரேடை வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தாலும் எல்லாமே இங்கே தான் காட்டும். இப்போ ஒரு ட்ரேடு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேடு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ட்ரேடு எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறதுக்கான அந்த வியூ இருக்குல்ல, அதாவது நம்மளுக்கு லாஸில் போதா இல்லை வந்து ப்ராஃபிட்டில் வருதா, அந்த இது வந்து நம்ம இந்த இடத்துல தான் தெரிஞ்சுக்கிற முடியும். நெக்ஸ்ட் இந்த பெண்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆர்டர் போடும்போது மார்க்கெட்டில் வந்து இப்போ நிஃப்டி வந்து 17,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து மேலே போக போகுது, அப்போ 17,100 வந்தோடனே எனக்கு என்ன பண்ணணும், இந்த ட்ரேடை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிமிட்டடில் போட்டு ஒரு இது வச்சுருப்போம், அது வந்து இந்த பெண்டிங் ஆர்டரில் நிற்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்துக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸு, இந்த ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம வந்து மணி ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம எடுத்து அதாவது நம்ம அதாவது ட்ரேட் பண்ணி நம்ம எடுத்த அமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இதில் தான் ஆட் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் தான் பண்ண முடியும். ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுன்னு கொடுத்துட்டாவே நம்ம, அதாவது இதில் வந்து எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஜிபே, ஃபோன்பே, அது மாதிரி நம்ம யூபிஐ யூஸ் பண்ணுவோம்ல, எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெட் பேங்கிங் வச்சுருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வந்து மணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம், விட்ராவலும் அதே மாதிரி தான், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் லிஸ்ட்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டின்னு சொல்லிட்டு, நிஃப்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளாஸே நம்ம சொல்லியிருப்போம், அதாவது டாப் 50 கம்பெனிஸ் எல்லாமே தான் இந்த நிஃப்டி இதுக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா ரீசன்ட்லி வியூடு, இது வந்து நம்ம ஏதாவது நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம என்னென்னாவது ஆப் ஏதாவது, அதாவது ஸ்டாக் ஏதாவது நம்ம வந்து பார்த்துருந்தா அது வந்து ரீசன்ட்லி வியூடு அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் காட்டும். இதை நம்ம ரிமூவ் பண்ணனாலும் இந்த 3 டாட்டை தொட்டு எடிட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி டெலிட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தொட்டவினாவே அதாவே ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட்டு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 செக்டர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய இஷ்டம் தான், அதாவது நம்ம அதாவது இப்படி யூஸ் பண்ணால் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதாவது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வாட்ச் லிஸ்ட்டு 1 அப்படி இருக்குன்னா இந்த இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ வாட்ச் லிஸ்ட்டு 1 நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு இதாக எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டின்னு சர்ச் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எங்கே ஆட் பண்ணுறதுன்னு அதாவே கேட்கும், இல்லைனா அது வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வாட்ச் லிஸ்ட் 1 வந்து ஆட் ஆயிரும். ஏன்னா நம்ம வாட்ச் லிஸ்ட் 1 வச்சு தானே ஆட் பண்ணோம், அதனால் வாட்ச் லிஸ்ட் 1 ஆட் ஆயிரும். இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் 1 வந்து இண்டெக்ஸுக்கு, நெக்ஸ்ட் வந்து வாட்ச் லிஸ்ட் 2 வந்து ஈக்குவிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா இது எடுத்து அது வாட்ச் லிஸ்ட் 3 வந்து என்ன இல்லைன்னா கமாடிட்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டருக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஆப்பில் வந்து வேறு எது என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி வாங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்க 3 ஐக்கான
பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்னாப் ஷாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஸ்னாப் ஷாட் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஹோமில் கொடுத்துட்டு, அதாவது இண்டெக்ஸாக இருக்கட்டும், கமாடிட்டியாக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், அந்த மாதிரி டாப் இதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு செக்டரில் ஒரு ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம இது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி யார் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா, அதாவது டாப் கெயின் யார் பண்ணியிருக்கா, டாப் லூஸ் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இதில் 3 மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க வேணாம். அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மினிமைஸ் பண்ணுறது, அதை கொடுத்தீங்கனாவே எத்தனை ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து டாப் க்ரோ ஆகிருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டாக் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்லையும் அதே மாதிரி தான், டெரிவேட்டிவ் ஸ்டாக்ஸில் வந்து எது எது டாப் கெயினாக இருக்குது, டாப் லூஸ் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம இதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் வரும், அது நம்ம தனியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எவ்வளோ தூரம் ப்ளஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி இருந்து நம்ம ஒவ்வொரு இது நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம். அடுத்து கமாடிட்டிக்கும் அதுக்கு நான் கமாடிட்டியில் வந்து இது நான் எது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். கரன்சிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு செக்டர்லையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா இங்கே இருக்க அந்த இது கொடுத்தீங்கனாவே எந்தெந்த ஸ்டாக்கு, அதாவது எந்தெந்த கரன்சி, எந்தெந்த கமாடிட்டி, எந்தெந்த இண்டெக்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாகவே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சென்சிபிள். சென்சிபிள் அப்படின்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இதில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் வந்து எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கு ஒரு 12 ஸ்ட்ராட்டஜி கிட்ட இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற புரோக்கரேஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற புரோக்கரில் வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது, பட் இந்த புரோக்கரில் வந்து இது ரொம்ப ஹார்டு, அதாவது இவங்களே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது இன்றைக்கி எவ்வளோ நம்மளுக்கு மார்ஜின் தேவை, எந்த மூமெண்ட்டில் மார்க்கெட் போனால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எல்லாமே இந்த இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் டேஷ் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு, அதாவது நம்ம ஆப்ஷன் பண்ணவங்களுக்கு ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதாவது ஒவ்வொரு நம்ம ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ, அது எவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, கால் ஆப்ஷன் எந்த இது வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படின்னா, அதாவது நம்ம ஏதாவது ஸ்டாக் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது எந்த எவ்வளோ மார்ஜின் வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல, அந்த மார்ஜின் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ ஈக்விட்டியில் போட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் போட்டு நம்மளுக்கு எந்த ஸ்டாக் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் சர்ச் பண்ணாவே வந்துடும். இப்போ பேங்க் நிஃப்டி என்எஸ்சி அப்படின்னு நான் சர்ச் பண்ணிட்டேன், எக்ஸ்பைரி போட்டு இப்போ கால் ஆப்ஷனை நான் பை பண்ணுறேன், எந்த ஸ்டாக்கு ஸ்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா 42,200 வந்து நான் பண்ணுறேன். இப்போ பண்ணாவே எனக்கு என்ன வந்துருச்சுன்னா டீட்டெயில் வந்து வந்துருச்சு. இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காட்டும் எவ்வளோ வந்து மார்ஜின் தேவை அப்படின்றது எல்லாமே காட்டும். இந்த டோட்டல் மார்ஜின் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 13,120 ரூபா. ஓகேவா, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதை ஆட் பண்ணி எவ்வளோ மார்ஜின் வரப்போகுது, அதாவது நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் இது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறோம்ல, அந்த இதிலேயே எந்தெந்த இது வரும், எந்தெந்த இதை நம்ம ஆட் பண்ணணும்னு அதே காட்டும். அதை எடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம ஸ்டேரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படி ஒன்றும், அதாவது இது வந்து நம்ம டைரெக்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு ஃபெசிலிட்டியாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் செயின், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற எல்லா விதத்துக்குமே இந்த ஆப்ஷன் செயின் வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான மூமெண்ட் இருந்தால் நம்ம எந்த இது வாங்கும் போது நம்மளுக்கு எந்த மாதிரியான ப்ராஃபிட் வரப்போகுது, அது இல்லாமல் மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்த ரேஞ்சில் போனால் எவ்வளோ வந்து அந்த ஆப்ஷனோடைய ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸுக்கு, இண்டெக்ஸ் வந்து இதில் நிஃப்டி இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டி இங்கே இருக்குன்னா அடுத்து பேங்க் நிஃப்டி இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அடுத்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ், இண்டெக்ஸில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டாக்ஸுக்கும் இதில் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், அதாவது ஆப்ஷன் செயின் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து அதானியை கூட எடுத்துக்கலாம். அதானி என்டர்பிரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டாக்கோடைய ஆப்ஷன் செயினும் இதில் வந்து அவைலபிளாகவே இருக்கும். அடுத்து கரன்சிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கரன்சியும் அவைலபிளாக இருக்கும், அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேரை கூட எடுத்துக்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஆப்ஷன் எது எது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும், அதாவது இன்றைக்கி எவ்வளோ தூரம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது மாதிரி அந்த இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கமாடிட்டியும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எதுலேயுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அதாவது நம்ம இதை வந்து குரோமில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு செக்டருக்கும் தனித்தனியாகவே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ கமாண்டிட்டியில் நம்ம கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போதைக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கனால பார்த்து பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கமாண்டிட்டிக்கும் அவைலபிளாக இருக்கனால ஆப்ஷன் செயினில் நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிசர்ச் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் டூல்ஸ் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்டாக்கில் வந்து எவ்வளோ தூரம் இன்ஸ்டிடியூஷனலாக இருக்கட்டும், எவ்வளோ தூரம் அவங்களுடைய அமௌண்ட் இருக்குது, இல்லை அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ எது அப்படின்னு நம்ம இதில் வந்து ஒவ்வொரு செக்டருக்கும் அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த செக்டரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்றும் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் தான் நம்ம வந்து அதாவது நம்ம படிச்சிருப்போம் பார்த்திங்களா, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கு அல்லது இதில் பார்த்துட்டிங்கன்னா இவங்களாவே கேண்டில் ஸ்டிக்கு எல்லாமே அவைலபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது படித்து தெரிஞ்சுக்கிறவோ இல்லை அந்த மாதிரி அவங்க டீட்டெயிலாக வந்து என்ன கொடுக்குறாங்க, அதாவது இந்த மாதிரி இருந்தால் இது பியரிஷில் போக போகுது, இந்த கேண்டில் ஸ்டிக் வந்தால் மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பேசிக்கான அதாவது நம்ம கிளாஸில் படிக்க வேண்டிய எல்லாத்தையும் நம்மளோட புரோக்கரே இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவைலபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதிலே தெரிஞ்சுக்கலாம். இதில் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதனுடைய டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் அனலைஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுடைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இண்டிகேட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மூவிங் அவரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரைஸ் இது பிரைஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுவும் இதில் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒவ்வொரு இதை தொட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம படித்து இதை விட இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம பண்ணிக்கலாம். அது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம தனியாக கூட வீடியோ பண்ணலாம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்மால் கேசஸ், ஸ்மால் கேசஸ் அப்படின்றது தனியாக வந்து அது ஒரு ஆப்பு தான். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற பாண்டு, இண்டெக்ஸாக இருக்கட்டும், பாண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பும் வந்து தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இந்த புரோக்கரை பொறுத்தளவு இவங்களும் ஐஏஎஃப்எல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆப்பையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து அதாவது அவங்களுடைய ஆப்லேயே வந்து என்ன கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஓ, ஐபிஓன்றது நீங்கள் அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்டுக்கு வரப்போறே புதுசாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சைனப் வந்து கேட்குது, அது நம்மளுக்கு அவ்வளவு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து வெல்த் பேஸ்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நம்மளுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரணுமா வரக்கூடாதா அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மோரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா ஏதாவது வேணுனாலும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஐஏஎஃப்எலோட டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணனாலும் இதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம க்ளோஸ் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நம்மளுக்கு வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இன்னமும் உங்களுக்கு வந்து இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் எப்படி செல் பண்ணுறது அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த எபிசோடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். பார்த்து அதானி என்டர்பிரைஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கை நான் என்ன பண்ணுறேன், அதாவது ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் பை பண்ண போகிறேன். அதாவது ஒரு மாதத்துக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு க்ரோத் போக போகுது, இப்போ 1800 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபா போக போகுது. அதாவது நான் சும்மா சாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், 200 ரூபா போக போகுது, அது 200 ரூபா போகலாம், 20 ரூபா போடலாம், அந்த மாதிரி தான். இப்போ 200 ரூபா போக போகுது அப்படின்னு தெரிஞ்சு எப்படி பை பண்ணுறது அப்படின்னா, அந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பை ஆப்ஷனை தொட்டிங்கனாவே போதும். பை ஆப்ஷன் தொட்டு நம்மளுடைய ஆட் அதாவது நம்ம ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்மளுடைய ஃபண்டை ஆட் பண்ணிட்டிங்கனாவே இங்கே வந்து ஆட அதாவது இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே பை பண்ணாவே போதும், கன்ஃபார்ம் பை கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக் வந்து டெலிவரி ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு ஃபெசிலிட்டி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு அதாவது டெக்னிக்கலும் கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டலும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது நியூஸாக இருக்கட்டும், இல்லை அந்த அவங்களுடைய அதானியோட
அந்த என்டர்பிரைஸோட அவங்க ஸ்டாக்கில் வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் இது வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இது நிறையா டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அதே மாதிரி தான், அதாவது ப்ரீவியஸ் டேஸில் வந்து இவங்க எவ்வளோ தூரம் குரோத் ஆகிருக்காங்க, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எஃப்என்ஓ, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் அதாவது எஃப்என்ஓ அதாவது ஆப்ஷன் செயின் தொட்டிங்கன்னா டேரெக்டாகவே இந்த மாதிரி வந்துடும். இப்போ தொட்டுட்டு இப்போ நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன், அதாவது அதானி என்டர்பிரைஸ் வந்து இப்போ வந்து நான் ஒரு அதாவது இந்த வாரம் அதாவது 27ஆம் தேதி எக்ஸ்பிரி டேட் அப்படின்னா இப்போ 1800 ரூபா நம்ம சொன்ன மாதிரி 1800 ரூபா போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கால் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் பை பண்ணணும் அப்படின்னா அதை தொட்டிங்கன்னா பையான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை பை கொடுத்துட்டிங்கனாவே நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பையின்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து பை பண்ணாவே அதாவது அந்த ஆப்ஷன் இது வந்து நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த ஆர்டர்ஸில் வந்து எல்லாமே அதனுடைய செக்டர் வைஸ் அதாவது எந்தெந்த நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாகவே வந்துடும். ஓகேவா கைஸ், இந்த ஆர்டர் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இதோட நம்ம வந்து இந்த செக்ஷன் அதாவது இந்த எபிசோடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நன்றி, வணக்கம்.